ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு தெரியாமல் உங்கள் மொபைல் ஃபோனுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடான க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒழுதிட்டு இருக்கு கைஸ். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ட்ரைவு இந்த மாதிரியான நமக்கு தெரிஞ்ச சில ஆப்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக, அதாவது 2-3 இல்லை 4-5 TB அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ எங்கேயோ யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து சர்வர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, பட் அந்த சர்வர்ஸை நம்ம இன்டர்நெட் மூலிமா இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணி நம்மளோட ஃபைல்ஸ்லாம் வந்து அந்த ஒரு சர்வரில் வந்து எடுத்து வச்சுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது வந்து ரொம்பவே ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான வே அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாங்க கைஸ். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஆப் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் தான். ஸோ டெலகிராம் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், அண்ட் அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெலகிராம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு சேஃபான ஆப் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்படி அதை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ அது எப்படி அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டெலகிராம்குள்ளே அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நியூ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காட்டுவாங்க, அதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேனல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. சேனல் நேம் நம்ம வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன தரேன் அப்படின்னா சப்ஸ்கிரைபும் தரேன், இதுக்காகவாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். டிஸ்கிரிப்ஷனாக நமக்கு வந்து தேவையில்லை, ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் வச்சு நம்ம எதுவும் பண்ண தரல, நீங்கள் எதாவது ஃபோட்டோ வைக்கணும்னா கூட வச்சுக்கோங்க. இந்த டிக்கை வந்து கொடுத்துடலாம் கைஸ். ஸோ டிக்கை கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், பப்ளிக் சேனல் ப்ரைவேட் சேனல் ரெண்டு இருக்குது. இதில் பப்ளிக் சேனல்குள்ளே போனீங்க அப்படின்னா அது வந்து யாருக்கு வேணால் நீங்கள் வந்து இல்லையே போட்டிருப்பாங்க, பப்ளிக் சேனல்ஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் சர்ச், எனி ஒன் கேன் ஜாயின் டேம் அப்படின்ற மாதிரி இருக்குது கரெக்டாக. ஸோ யார் வேணால் இந்த உலகத்தில் இருக்க டெலகிராம் யூசர்ஸ் யார் வேணால் உங்கள் சேனலுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கலாம், பட் ப்ரைவேட் சேனல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் சேனல் கேன் ஒன்லி பி ஜாயின்ட் வியா அண்ட் இன்வைட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வைட்டுக்குன்னு ஒரு தனி லிங்க்கு தருவாங்க, அதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை அது காப்பி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரைவேட் சேனல் போட்டுருங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு கொடுப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஓகே அப்படியே போயிடுங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளே ப்ரைவசி தான் வந்து முக்கியம். ஸோ அதில் நம்மளே எப்படி சேனலை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஸ்டார்ட் பண்ணுறேங்க. அடுத்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோனுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு இன்டர்னல் ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு எந்த இடத்துல என்ன ஃபைல் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நீங்கள் வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் கைஸ், ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஒரு வே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வே அப்படின்னே நான் சொல்லுவேன். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபைலோட ஸ்டோரேஜ் வந்து மேக்ஸிமம் 2 GBக்கு உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எக்கச்சக்க ஃபைல்ஸ் வந்து உள்ளே போடலாம், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலோட இது டேட்டா அதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 GBக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1 TB கணக்கில் வந்து இதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 TBலாம் போயிடாதீங்க, ஒரு 1 TB 2 TB 3 TB இந்த மாதிரியான டிபிஸ் அளவுக்கு நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த எதுக்காக பண்ணேன்னு ஞாபகம் இல்லை, பட் நான் வந்து ஒரு வாட்டி 1.7 TB அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபைல், நிறையா ஃபைல்ஸ் ஒரு 20-30 ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆதான்னு சொல்லிட்டு, அது வந்து 1.7 அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லாவே கிளியராக ஒர்க் ஆச்சு. அண்ட் நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-5 TB வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா யாரோ வந்து போட்டு பார்த்துருக்காங்க, அவங்களுக்கும் அதுக்கு அது வரைக்கும் ஒர்க் ஆயிருக்கு. அதுக்கு தாண்டி அதுக்கு அவங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஃபைலும் இல்லாத காரணத்தினால் அவங்க வந்து அதோட முடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து கூகுள் ட்ரைவ் இதெல்லாம் விட இது வந்து கொஞ்சம் எனக்கு ஃபன்னியாகவும் அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டோரேஜ் அளவுலையும் கொஞ்சம் பெருசாகவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு கேஸ். ஸோ இதனால தான் வந்து இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கேமிங் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சில டெக் வீடியோஸும் போட்டால் இன்னும் எனக்கு ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு காரணத்தினால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸும் போடுறேன். இதையும் கொஞ்சம் பாருங்கள். ஆனால் இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் வரதான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அதே மாதிரி மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கைஸ், ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாது எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி டால்மியுடன் கேட்டுக்குள்ளே படிக்கிறது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கைஸ், பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.